வணக்கம். நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திக்கும் நபரிடம் உங்களை பார்க்கிறதே அத்திப்பூத்த மாதிரி இருக்கே என்று சொல்வோம். அத்திப்பூக்கள் அவ்வளவு அபூர்வமா என்று கேட்டால் அப்படி இல்லை. அடிமரத்திலிருந்து உச்சி வரையில் மரத்தை ஒட்டியே காய்கள் இருப்பதால் சட்டென்று பூக்கள் கண்களில் அகப்படுவதில்லை. அவ்வளவுதான், காணாமல் பூ பூக்கும், கண்டு காய் காக்கும் அத்தியில் நாட்டு அத்தி, வெள்ளை அத்தி என்று பல வகைகள் உண்டு. அத்தி பார்ப்பதற்கு எலுமிச்சை அளவில் சற்று நீண்டு முட்டை போன்று இருக்கும். பழுத்த அத்தியில் உட்புறம் சிவப்பாக இருக்கும். 50 கிராம் அளவுள்ள அத்தி பழம் ஒன்றில் 5.8% நார்ச்சத்துக்களும், 3.3% பொட்டாசியமும், 100 மில்லிகிராம் கால்சியம், 2 மில்லிகிராம் இரும்பு, 3% மாங்கனீஸ், 2% கலோரி மற்றும் 3% வைட்டமின் B6 இருக்கின்றன. மற்ற பழங்களை விட அத்திப்பழத்தில் 2 முதல் 4 மடங்கு வரை அதிக சத்துக்களும் தாது உப்புகளும் அடங்கியிருக்கின்றன. அதேபோன்று நார்ச்சத்துக்களும் கால்சியமும் அதிக அளவு கொண்டுள்ளது. அத்திப்பழத்தை ஜூஸ் வடிவில் குடித்தாலும் உலர வைத்து சாப்பிட்டாலும் இதில் இருக்கும் சத்துக்களின் அளவு குறைவதில்லை. அத்திப்பழங்களோடு அத்தி இலை, அத்தி வேர், அத்திப்பட்டை, அத்திப்பால் என அனைத்துமே மிகச்சிறந்த மருத்துவ குணங்களை கொண்டிருக்கின்றது. முன்பு இருந்தது போல இப்பொழுதெல்லாம் அத்தி மரங்களை காண முடிவதில்லை. அத்தி மரங்களின் எண்ணிக்கையும் குறைந்து வருகின்றது. இருப்பினும் அத்தி மரத்தை கண்டால் அதிலிருக்கும் அத்தி பிஞ்சுகளை பறித்து அதை பொரியலாக கூட்டாக செய்து சாப்பிடலாம். அத்திப்பழங்கள் பெரும்பாலானவை சொத்தையாக இருக்கும். உள்ளிருக்கும் பழப்பகுதியை நுணுக்கமாக ஆராய்ந்தால் மெல்லிய புழுக்கள் இருக்கும். அதனால்தான் அத்திப்பழம் சொத்தைப்பழம் என்று கூட சொல்வார்கள். சுத்தமான அத்திப்பழங்களை சாராக்கி அதனுடன் தேன் அல்லது நாட்டு சர்க்கரை கலந்து குடிக்கலாம். அல்லது இந்த சாரில் உப்பு சேர்த்து கூட பருகலாம். பதப்படுத்தப்பட்ட உலர் அத்திப்பழங்களின் விலை சற்று அதிகமாக இருந்தாலும் அது நமக்கு பல்வேறு நன்மைகளை கொடுக்கின்றது. மேலும் இது நீண்ட நாட்கள் கெடாமலும் இருக்கும். நாட்டு மருந்து கடைகள் மட்டும் இல்லாமல் இப்பொழுதெல்லாம் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்களிலும் கூட உலர் அத்திப்பழங்கள் கிடைக்க ஆரம்பித்துவிட்டது. எண்ணற்ற மருத்துவ குணங்கள் கொண்ட இந்த அத்திப்பழங்களை தினமும் நாம் சாப்பிடும் பொழுது நமது உடலில் கட்டாயமாக ஏற்படும் மாற்றங்கள் மற்றும் ஆரோக்கிய நன்மைகள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். எனவே பயனுள்ள இந்த வீடியோவை இறுதி வரை பாருங்கள். வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் மற்றும் ஷேர் செய்துவிட்டு வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் தொடர்ந்து இறுதி வரை பாருங்கள். இதுவரை நமது நலமுடன் வாழ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போ சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் எங்கள் புதிய வீடியோக்களை உடனுக்குடன் பெற பக்கத்தில் இருக்கும் பெல் சிம்பிளையும் ஒருமுறை பிரஸ் செய்யுங்கள். ஹீமோக்ளோபின் குறைபாடு உள்ளவர்கள் தினமும் 3 வேளையும் வேளைக்கு 1 என உலர் அத்திப்பழத்தை சாப்பிட்டு வரும் பொழுது இதில் நிறைந்துள்ள அதிகப்படியான இரும்பு சத்து ஒரே மாதத்தில் ஹீமோக்ளோபின் அளவை 1 கிராம் வரை உயர்த்துகின்றது. கடுமையான இரத்த சோகையால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் போதிய இரத்தமின்றி இருக்கும் கர்ப்பிணி பெண்கள் கட்டாயம் உலர் அத்திப்பழத்தை தினமும் எடுத்துக்கொள்வது நல்லது. மேலும் செரிமான பிரச்சனைகள் இல்லாமல் குடல்களின் இயக்கம் சீராக இருந்தால் மலச்சிக்கல் பிரச்சனைகள் ஏற்படாமல் நம்மால் தடுக்க முடியும். நாள் 1 நமக்கு தேவையான நார்ச்சத்துக்களை 3 உலர்ந்த அத்திப்பழங்கள் கொடுத்து விடுகின்றது. உடலில் செரிமானத்தை தூண்டும் சக்தி அத்திப்பழத்திற்கு உண்டு. நீண்ட காலமாக தொடர்ந்து மலச்சிக்கல் பிரச்சனைகளில் அவதிப்படுபவர்களுக்கு பக்க விளைவுகள் இல்லாத அற்புதமான மருந்து இந்த உலர் அத்திப்பழம். கடுமையான இரத்த மூலம் இருப்பவர்கள் அத்தி பிஞ்சுகள் கொண்டு கூட்டு பொரியல் செய்து சாப்பிட்டு வந்தால் விரைவில் நல்ல நிவாரணம் கிடைக்கும். மேலும் சிறுகுடல் பெருங்குடல்களில் தேங்கியிருக்கும் நச்சுக்களால் சிலருக்கு புற்றுநோய் ஏற்படுகிற அபாயம் இருக்கின்றது. அத்திப்பழம் குடலில் தங்கியிருக்கும் நச்சுக்களை நீக்கி குடலை சுத்தமாக்குவதோடு உடலில் புற்றுநோய் சூழலை கட்டுப்படுத்தும் தரமான ஆன்டிஆக்சிடென்ட் சத்துக்களையும் அதிகமாக கொண்டுள்ளது. இதனால் புற்றுநோய் செல்கள் ஆரம்ப நிலையிலேயே அழிக்கப்படுகின்றது. சோடியம் உப்பு அதிகமாகவும் பொட்டாசியம் உப்பு குறைந்தும் இருக்கும் வேளையில்தான் இரத்த அழுத்தம், அதாவது பிளட் ப்ரெஷர் ஏற்படுகின்றது. உலர் அத்திப்பழத்தில் பொட்டாசியம் அளவு அதிகமாகவும் சோடியம் அளவு குறைவாகவும் இருப்பதால் இரத்த அழுத்தத்தை சீராக வைத்துக்கொள்கிறது. இதை தினமும் உட்கொண்டால் உயர் இரத்த அழுத்த பிரச்சனை நம்மை நெருங்காமல் பார்த்து கொள்ளலாம். அடுத்து நமது உடலின் எலும்புகளை வலுப்படுத்த கால்சியமிக்க உணவுகளை அன்றாட உணவில் சேர்த்து கொள்ள வேண்டியது அவசியம். கால்சியம் நிறைந்த உலர் அத்திப்பழங்கள் எலும்புகளின் அடர்த்தியை அதிகரிக்க செய்வதில் பெரும் பங்கு வகிக்கின்றது. எனவே தினமும் அத்திப்பழங்களை சாப்பிடும் பொழுது எலும்புகள் நல்ல வலு பெறுகின்றன. உடல் எடையை குறைக்க கடுமையான டயட்டை பின்பற்றும் பொழுது உடலுக்கு தேவையான முக்கிய சத்துக்களையும் நாம் இழக்க நேரிடும். ஆனால் உலர் அத்திப்பழத்தில் கலோரி மற்றும் கொழுப்பு குறைவாகவும் உடலுக்கு தேவையான அத்தியாவசிய சத்துக்கள் நிறைவாகவும் இருப்பதால் உடல் எடையை குறைக்க டயட்டை பின்பற்றுபவர்களுக்கு அத்திப்பழம் மிகவும் சிறந்தது.
அடுத்ததாக அத்தி இலையை நிழலில் காய வைத்து பொடியாக்கி காற்று புகாத டப்பாவில் அடைத்து வைத்து அரை டீஸ்பூன் தேனில் அரை டீஸ்பூன் அத்தி இலை பொடியை குழைத்து சாப்பிட்டு வந்தால் பித்தம் சம்பந்தமான நோய்கள் நம்மை அண்டவே அண்டாது. வாய்ப்புண் மற்றும் ஈறு வீக்கம் தொடர்ந்து இருந்தால் அத்தி இலைகளை நீரில் கொதிக்க விட்டு வாய் கொப்பளித்தால் நல்ல நிவாரணம் கிடைக்கும். அடுத்ததாக சிறு துண்டுகளாக நறுக்கிய அத்தி பட்டையை நீரில் ஊற வைத்து மறுநாள் அந்த நீரை குடிக்கும் பொழுது மூட்டுவலி மற்றும் வாத நோய்கள் குணமாகும். இதயம் சம்பந்தமான நோய்கள், மூலம், கொழுப்பு, உடல் பலவீனம், கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனைகள், குடல் சுத்தமின்மை, நீரிழிவு, கருவுறுதலில் பிரச்சனை, இரத்த விருத்தி, ஆண்களின் மலட்டுத்தன்மை போக்குதல், வெண் புள்ளிகள் நீக்குதல், கரும்பித்தம் நீக்குதல், இப்படி பல்வேறு பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் ஆற்றலும் குணமும் கொண்ட ஒரு அற்புதமான பழம்தான் இந்த அத்திப்பழம். ஒரு டம்ளர் நீரில் உலர் அத்திப்பழம் ஒன்றை போட்டு மறுநாள் காலையில் அத்திப்பழத்தை மென்று சாப்பிடலாம். லேசான இனிப்பு சுவை கொண்டிருப்பதாலும் மெல்லும்போது ரவை போன்ற விதைகள் வாயில் படுவதாலும் குழந்தைகள் சாப்பிடுவதற்கு விரும்ப மாட்டார்கள். பாலில் அத்திப்பழத்தை 10 நிமிடங்கள் ஊற வைத்து மிக்சியில் அடித்து அத்தி ஷேக் போல செய்து கொடுத்தால் குழந்தைகளுக்கு விருப்ப உணவாகவே இது மாறிவிடும். அத்தி பூத்தார் போல அத்திப்பழத்தை பயன்படுத்தாமல் அணுதினமும் அத்திப்பழத்தை பயன்படுத்தி நல்ல ஆரோக்கியத்தோடு நலமோடு வாழ்வோம். நன்றி. மீண்டும் ஒரு பயனுள்ள சிறப்பான வீட்டு மருத்துவ தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால், பயனுள்ளதாக தெரிந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களையும் கேள்விகளையும் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் கேட்டு எங்களை ஊக்கப்படுத்துங்கள். நாங்கள் உங்களுக்கு பதிலளிக்க தயாராக காத்துக்கொண்டிருக்கிறோம். இதுவரை நீங்கள் நமது நலமுடன் வாழ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.